அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் நம்மளோட கவர்மெண்ட் கல்லூரிகளில் ஸ்கூல்ஸில் பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு அந்த 7.5 விழுக்காடில் ப்ரிவென்ஷியல் அலாட்மெண்ட்டு அந்த இதில் வந்து கவுன்சிலிங் முடிச்சு முதல் 10 மாணவர்களுக்கு இங்கே வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி ஆக்சுவலாக வந்து மாண்பு முதலமைச்சர் தலைமையில் இன்று நடப்பதாக இருந்தது. தேர்தல் விதிமுறை காரணமாக மாண்பு முதலமைச்சர் மற்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு மாண்பு அமைச்சர் தலைமையில் நடக்க வேண்டியதாக இருந்தது. தேர்தல் காரணத்தினால அதிகாரி லெவலில் நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்தினோம். இப்போ இன்றைக்கி வந்து நடக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதே மாதிரி 17 செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, 2 டென்டல் காலேஜ் இருக்குது, 19 செல்ஃப் ஃபைனான்சிங் டென்டல் காலேஜ் இருக்குது. இடங்களை பார்த்திங்கன்னாக்கா டோட்டலி நம்ம 5822 இடங்கள். அதில் குறிப்பாக 7.5% பார்க்கும்பொழுது நமக்கு ரஃப்லி 437 எம்பிபிஎஸ் சீட்டும் 107 டென்டல் சீட்டும் அதற்கான கலந்தாய்வு நம்ம இன்றைக்கி வந்து இந்த 7.5% நடத்துகிறோம். ரெகுலர் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் 30ஆம் தேதியிலேருந்து தொடங்கி 7ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன், இந்த முறை ஆன்லைன் கவுன்சிலிங். அதற்கான வீடியோ தயாரிக்கப்பட்டு எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கோம். அதில் அவங்க வந்து ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் 8ஆம் தேதியிலேருந்து 3 நாள் அருகில் உள்ள மருத்துவக் கல்லூரி இல்லையா அரசு டென்டல் கல்லூரி, சுமார் 36 இஎஸ்ஐ நீங்களாக 36 அரசு மருத்துவக் கல்லூரி ப்ளஸ் 2 டென்டல் கல்லூரிகளில் அவங்க தன்னோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அவங்களோட கன்சென்ட்ல அவங்க எந்த ஏரியா சூஸ் பண்ணுறாங்களோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போட்டு 11th அல்லது 12th வந்து ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டர் இந்த முதல் ரவுண்ட் கவுன்சிலிங் செய்யப்படுங்கிறத அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோங்க, மொத்தம் 40852 விண்ணப்பங்கள் வந்தது. அதில் தகுதி உள்ள விண்ணப்பங்கள் 39862. நம்மளோட இந்த 4319 85% சீட்ஸும் 1503 சுயநிதி கல்லூரிகளுக்கு எம்பிபிஎஸ் சீட்ஸும் ஆக மொத்தம் 5822. கடைசி நேரத்தில் என்எம்சி அப்ரூவல் சம்மந்தப்பட்ட ஓரிரு மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் இப்போதைக்கு 5822 சீட்ஸுக்கு நம்ம கவர்மெண்ட்டை இதை கவுன்சிலிங் பண்ணுவோம். அதில் 437 சீட்டு வந்து 7.5% அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட். பிடிஎஸ் பொறுத்தவரை 170 கவர்மெண்ட் சீட்ஸும் 1295 இடங்களுக்கு கலந்தாய்வு. அதில் 107 வந்து 7.5 விழுக்காடில் நடக்கும். நேற்றைய தினம் நமக்கு 91 பேர் அழைக்கப்பட்டு நம்ம இந்த மாற்றுத்திறனாளிகள் குறிப்பாக 54 பேர், அதே மாதிரி விளையாட்டு வீரர்கள் 7 எம்பிபிஎஸ் கொடுத்துருக்கோம். பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 1 விளையாட்டு வீரர், எக்ஸர்வீஸ்மேன் பொறுத்த வரைக்கும் 10 பேருக்கும் 1 வந்து பிடிஎஸ்ஸில் எக்ஸர்வீஸ்மேன் கொடுத்து ஆக மொத்தம் 73 சீட்ஸ்கள் நேற்றைய தினம் அலாட் செய்யப்பட்டது. இதுதான் எங்கள் சைட்லேருந்து. இது இங்கே நம்ம ஓஎஸ்டி மற்றும் பிரின்சிபல் செக்ரட்டரி செந்தில் சார் இருக்கார், டிஎம்இ ஜாயின் பண்ண டாக்டர் நாராயண் பாபு, அதே மாதிரி செலெக்ஷன் கமிட்டியோட செயலர் டாக்டர் வசந்தாமணியும் இங்கே இருக்காங்க. அந்த டீம் ஐடி டீம் எல்லாமே இங்கே இருக்குது. இன்றைய தினம் இந்த கவுன்சிலிங் வந்து ஒன்லி நம்மளோட ஸ்கூல்ஸ் மட்டும்தான் இன் பர்சன் கவுன்சிலிங் பண்ணுறோம், ரிமைனிங் எல்லாம் ஆன்லைன் பண்ணுறோம். ஏற்கனவே மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இதை பற்றி விரிவாக சொல்லியிருக்காரு. இதுதான் எங்கள் சைட்லேருந்து இருக்கிற தகவல்களுங்க. கேள்விகள் ஏதாவது? கடைசி நேரம் வரைக்கும் சில சேஞ்சஸ் வரும். லாஸ்ட் டைம் கூட நம்ம முடியற நேரத்தில், ஆனால் இந்த ஆண்டு எல்லாமே முடிந்து இப்போ ஜான்வரியில் பண்ணுறதுனால அவ்வளோ சேஞ்சஸ் இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நமக்கு புதிய கல்லூரிகள் அரசில் 11 கல்லூரிகளில் நமக்கு நம்மளால் சேர்க்கக்கூடிய 85% 1135 இடங்கள், 7.5% 94 இடங்கள், ஆக மொத்தம் 1229 கூடுதல் இடங்கள் இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட எம்பிபிஎஸ்ஸில் அரசு கல்லூரிகளில் வந்திருக்கு.
செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜ் மூன்று புதிய செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜில் வந்து அதில் 270 இடங்கள், அதே மாதிரி 7.5 21 இடங்கள், 291 இடங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் டென்டல் காலேஜ் ஒன்று புதிதாக வந்திருக்கு, அதில் 46 இடங்கள் நம்மளோட ரெகுலருக்கும், 4 இடங்கள் 7.5%, ஆக மொத்தம் 50 இடங்கள். ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு எம்பிபிஎஸ் மற்றும் டென்டலில் 1570 கூடுதல் இடங்கள் வந்திருக்கு, அதில் எம்பிபிஎஸ் 1229, செல்ஃப் ஃபைனான்சிங் எம்பிபிஎஸ் 291, செல்ஃப் ஃபைனான்சிங் டென்டல் காலேஜ் 50. இல்லை, இந்த எப்போவுமே கவுன்சிலிங்கை டைனாமிக்காக சேஞ்ச் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி உள்ள கூடுதல் இடங்களுக்கு அந்த வேறு வேறு அது ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க, அது ஏற்கனவே உள்ள இதைப்படி தான் வரும். எனி சேஞ்சஸ்னால் வரும் ஆண்டில் தான் இனிமேல் அந்த மாதிரி கூடுதல் இவ்வளோ கூடுதல் இடங்களுக்காக ஒரு பர்டிகுலர் நம்பருக்கு எங்கே எங்கெங்கே நம்ம நம்பர் மட்டும் ஒதுக்குறோமோ அதை கூடுதல் பண்ணோம்னா அது கொள்கை ரீதியாக வரும் ஆண்டில் தான் முடிவு செய்யப்படும். இப்போதைக்கு உள்ள கவுன்சிலிங் எப்படி நடக்கிறதோ அந்த நடைமுறையில் செய்யும். அது டெக்னிக் இல்லை, அது அதை சொல்லுங்களேன், சாய்ஸ் ஒதுக்கிட்டு முடிச்சு வந்து சாய்ஸ் வாக்கிங் வந்துங்க சார், 36 காலேஜ் ப்ரிஃபரன்ஷியல் பேஸில் அவங்க சாய்ஸ் வாக் பண்ணலாம். ஸோ அது ப்ராசஸ் பண்ணுறப்ப அவங்களோட ஃபஸ்ட் சாய்ஸ் இடம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் சாய்ஸை கொடுத்துருவோம், இல்லைனா ரெண்டாவது சாய்ஸ் போவோம், இல்லைனா மூணாவது சாய்ஸ் போவோம், எல்லாமே ஸ்டூடெண்ட்டோட சாய்ஸ் படி தான். ஒன்ஸ் அலாட் ஆகிட்டதுக்கப்புறம் நேரடியாக யாருக்கும் எந்த மாற்றங்களும் செய்யப்பட மாட்டாது. அதே சமயம் செகண்ட் கவுன்சிலிங் போகிறப்ப இந்த ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில் யாராச்சும் நாட் ஜாயின்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த வேகன்சிக்கு மறுபடியும் நாங்கள் கவுன்சிலிங் நடத்துகிறப்ப ரீஅலாட்மெண்ட்டில் ஒருவேளை அவங்க கேட்குற காலேஜுக்கு வேகன்சி இருந்துச்சுன்னா அந்த ரேங்க் படி அவங்களுக்கு அலாட் பண்ணப்படும். எல்லாமே மெரிட் பேசிஸில் தான் பண்ணப்படும். மெரிட் அண்ட் ரூல்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் என்னங்க? கலந்துக்கலாம், கண்டிப்பாக கலந்துக்கலாம், வேகன்சி சீட்டுக்கு மட்டும் கலந்துக்கலாம். அதில் வந்து நாங்கள் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். ஸோ அந்த கலந்தாய்வில் செகண்ட் கலந்தாய்வில் விருப்பப்பட்டவங்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலாம், அப்போ அவங்க சீட்டும் அந்த ஓப்பன் இதுக்கு பூலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மட்டும் அப்புறம் சாய்ஸ் லாக்கிங் கொடுப்போம். அப்படி சாய்ஸ் லாக்கிங் கொடுக்குறப்ப அந்த சேஞ்சஸ் கேட்குறவங்களுக்கு கிடைச்சா சந்தோஷமாக அவங்க எடுத்துக்குவோம், அலாட் பண்ணுவோம் நாங்களும். ஆமாங்க, ஆமாம், கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணால் எல்லா காலேஜஸுமே ஆன்லைன் கவுன்சிலிங் தான். 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இன்க்ளூடிங் ESI செல்ஃப் ஃபைனான்சிங் 17 2 டென்டல் காலேஜ் 19 செல்ஃப் ஃபைனான்சிங் டென்டல் காலேஜ். அந்த டீடைல்ஸ் 126 அப்ளிகேஷன் இன்க்ளூட் பண்ணிருக்கோம். 152 சார் மொத்தம், 152 விண்ணப்பங்கள் வந்து நேத்துல இருந்து இன்க்ளூட் பண்ணிருக்கோம். இந்த ஸ்பெசிஃபிக்ஸ் வந்து இவங்க நம்ம எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறோன்னா, நிறைய பேர் வந்து ரேண்டமாக கேட்கும்போது செலெக்ஷன் கமிட்டியோட செக்ரட்டரி அவங்க ஆஃபீஸில் அவங்களோட கிளாரிஃபிகேஷன் எது எதானாலும், இப்போ நார்மலாக நாங்கள் பார்க்கக்கூடிய கிளாரிஃபிகேஷன் பல பேருக்கு லூப்பிங் சிஸ்டம்னு புரியாது. எல்லாமே ரூல் ஆஃப் ரிசர்வேஷன், நம்ம இட ஒதுக்கீடு அடிப்படையில் தான் நம்ம பண்ணுறோம். அது இல்லாமல் லூப்பிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. யாருக்கு அந்த ஒருத்தர் வந்து பிசியில் ஓசி பிரிவில் எடுத்துட்டால் எப்படி போகணும், அது எல்லாமே சில பேருக்கு கிளாரிஃபிகேஷன் வந்தால் அவன் செலெக்ஷன் கமிட்டியில் டீட்டெயிலாக கொடுப்பான்.